கடலூரில் இரண்டு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகமுத்து, கடலூரில் மூன்று இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடைபெற்று வருகிறது. எதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்துல கடந்த 24ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொள்றாங்க. இந்த சோதனையில வந்து பாத்தீங்கன்னா சுமார் 120,000 ரூபாய் வந்து கணக்கில் வராத பணம் வந்து கைப்பற்றப்படுகிறது. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அங்கு பணிபுரியக்கூடிய, அதாவது சேத்தியத்தோப்பு தேர்வு நிலை பேரூராட்சி அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய செயல் அலுவலர் சீனிவாசன், உள்ளாட்சி நிதி தணிக்கை உதவி இயக்குனர் பூங்குழலி, உள்ளாட்சி நிதி தணிக்கை ஆய்வாளர் விஜயலட்சுமி ஆகிய மூன்று பேர் மீதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த நிலையில்தான் கடலூர் மாவட்டத்துல மூன்று இடங்கள்ல லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில சேத்தியாத்தோப்பு தேர்வு நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் சீனிவாசன் வீடு வடலூரில் உள்ளது. அந்த வடலூரிலையும் அது மட்டுமின்றி உள்ளாட்சி நிதி தணிக்கை உதவி இயக்குனர் பூங்குழலியின் வீடு கடலூர் ஆணைக்குப்பத்தில் உள்ளது. அந்த வீட்டிலும் உள்ளாட்சி தணிக்கை குழு ஆய்வாளர் விஜயலட்சுமியின் வீடு திருவந்திபுரத்தில் உள்ளது. அந்த மூன்று வீடுகளிலும் தற்போது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர சோதனையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து.